வாழ்க்கையோட நிஜமான மகிழ்ச்சி எங்க ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிற கேள்விக்கான பதில சொல்ற புத்தகம் தான் இன்டு த வைல்டு அப்படிங்கிற புத்தகம். இந்த புத்தகத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எது உண்மையான மகிழ்ச்சி அப்படிங்கிற கேள்விக்கு பணம் தான் மகிழ்ச்சின்னு சிலரும் அதிகாரம் தான் மகிழ்ச்சி அப்படின்னு சிலரும் இல்ல இல்ல நிஜமான அன்புதான் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லவும் கிடையவே கிடையாது, அனுபவம் தான் உயர்ந்த மகிழ்ச்சி அப்படின்னு சிலர் சொல்றாங்க. இதுல எது சரி அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நாம வாழ்க்கையை வாழறோமா அல்லது சமுதாயம் போட்டு கொடுத்த வட்டத்துக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்து இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நம்பிக்கிட்டே இருக்கமா? உண்மையான மகிழ்ச்சி எது அப்படிங்கிற கேள்விக்கு நிஜமான எடுத்துக்காட்டோட பதில் சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் இன்டு த வேர்ல்டு அப்படிங்கிற புத்தகம். இன்டு த வேர்ல்டு அப்படிங்கிற புத்தகம் 1996 ஜான் கார்கர் எழுதி வெளியிட்டது. இது ஒரு கற்பனை கதை அல்ல. கிறிஸ்டோபர் மெக்கன்லஸ் அப்படின்ற ஒரு வாலிபனுடைய வாழ்க்கையில நடந்த ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம்தான் இது. வாழ்க்கையை எந்த ஒரு பூச்சுமே இல்லாம ரொம்ப ராவா அணுகுன ஒருத்தருடைய கதை தான் இந்த புத்தகம் இன்டு த வேர்ல்டு. தயாரா இருக்கீங்களா அன்பர்களே? நண்பர்களே வணக்கம். நானும் கிளேகன். இந்த வயசுல இதுதான் செய்யணும், இது சரி, இது தப்பு, இது அழகு, இது அசிங்கம், இது உயர்ந்தது, இது தாழ்ந்தது அப்படின்னு இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே நாம தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டது இல்ல. மாறா நமக்கு சொல்லி கொடுத்து பழக்கப்படுத்தப்பட்டது. இப்படி சொல்லி கொடுக்கப்பட்டதை அடிப்படையா வச்சுக்கிட்டு தான் நம்ம யோசிக்கிறோம், முடிவெடுக்கிறோம், பழகிறோம். சோ லைஃப் அப்படிங்கறத ஒரு உருவமா கற்பனை பண்ணி அது எப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நாமளே முடிவு பண்ணி அதுக்கு ஒரு மேக்கப் போட்டு சிலர் வந்து வாழ்க்கை அழகானது அப்படின்னும் சிலர் வாழ்க்கை கொடுமையானதும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக நிஜமான வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கறத உணராம வாழ்க்கைக்கு ஒரு முகமூடி போட்டு அதையத்தான் நம்ம அணுகிறோம். சோ இது எல்லாத்தையும் ஒரு ஓரமா வச்சுட்டு லைஃப ராவா அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். அவன் தான் இந்த கதையோட இந்த புத்தகத்துடைய கதாநாயகன் கிறிஸ்டோபர் மெக்கன்லஸ். அப்ப முதல் வேலையை என்ன செய்யறான்னா தன்னோட வீட்டோட இருந்த எல்லா தொடர்புகளையும் துண்டிச்சுக்கிறான். அவனோட இலக்கு அலாஸ்கா. முதல்ல அவன் செஞ்சது என்னன்னா அவனோட ஐடென்டிட்டி, டிரைவிங் லைசன்ஸ் ஆகட்டும், மற்ற கார்டாகட்டும் எல்லாத்தையும் உடச்சு எரிஞ்சிருவான். அடுத்தது பாத்தீங்கன்னா பணத்தை எரிச்சிருவான். அப்புறம் அலாஸ்கா போகணுமே, எப்படி போறது அப்படின்னா ட்ரெயின்ல போலாமா இல்ல பிளைட்ல போலாமா அப்படின்னா கூடாது, அப்படி போனா அந்த டூரா மாறிடுமே. மேப் இல்லாம மக்கள்கிட்ட லிப்ட் கேட்டு பல மனிதர்களை சந்திச்சுட்டு உலகின் புதிர்களை ரசிச்சுக்கிட்டே போகணும் அப்படின்னு முடிவெடுக்கிறான். தன்னுடைய பயணத்தை துவங்குறான். கிறிஸ்டோபர் அலாஸ்காவை நோக்கி போகும்போது பலதரப்பட்ட மக்களை சந்திக்கிறான். இவனோட பல புதிய மனிதர்கள் பழகிறாங்க, அவங்க இவனுக்கு உதவி செய்யறாங்க, இவனும் தன்னால முடிஞ்ச உதவிகளை செய்யறான். சொல்ல போனா அங்கொன்னும் இங்கொன்னும் வரக்கூடிய அந்த காட்சிகள், அந்த மனிதர்கள் நமக்கும் மனசுக்கு புடிச்சு போனவங்களா மாறிடுறாங்க. ஏன் அப்படின்னா எதையுமே எதிர்பார்க்காம உதவி செய்யக்கூடிய புதிய மனிதர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வாழ்க்கையில மறக்க முடியாதவர்கள் தான். அவங்க உருவம், பேரு இதெல்லாமே கூட நம்ம நினைவில் எல்லாம் போயிடலாம், ஆனா அவங்களுக்கும் நமக்கும் ஏற்பட்ட அந்த நல்ல சம்பவங்கள் இருக்கு இல்லையா, அந்த சுவையான சம்பவங்கள் எப்பவுமே மறக்காது. லைஃப் பத்தின கிறிஸ்டோபரோட அப்ரோச்சுக்காகவே பல பேருக்கு அவனை பிடிக்குது. என் கூடவே இருந்தனே அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அவனோ வாழ்க்கை நிக்காம ஓடக்கூடிய ஒரு மிகப்பெரும் எந்திரம் போல இருக்கு. நாம வாழ்க்கையை வாழல, வாழ்க்கைக்குள்ளதான் நாம் மாட்டிக்கிட்டு இருக்கோம். அதனால எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அப்புறமா வந்து உங்களை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துட்டு இருந்து கிளம்பி போயிடறான். அவனுடைய ஒரு கனவு இடமான அலாஸ்காவை நோக்கி நிக்காம போயிட்டே இருப்பான். சோ இந்த புத்தகம் முழுக்கவே இங்கிருந்து கிளம்பி அலாஸ்கா போய் சேர்ந்து அலாஸ்கால என்ன நடக்குது அப்படிங்கறது மட்டும்தான் இந்த மொத்த புத்தகத்துடைய ஒரு சாராம்சமே. சோ இந்த புத்தகத்தை படிக்கும் போது சிலர் என்ன பைத்தியமோ அப்படின்னு நினைக்கலாம், ஆனா சிலரும் இவ்வளவு வறுமையா வாழ்றாங்கல்ல, இது மாதிரி ஒரு முறை நம்ம வாழ்ந்து பாத்திரணும் அப்படின்னு சிலருக்கு தோணும். கடைசியா அலாஸ்காவும் போய் சேர்ந்துருவான். சோ அங்க ஒரு கைவிடப்பட்ட பஸ் ஒன்னு இருக்கும், அந்த பஸ் தான் தன்னோட இருப்பிடமா மாத்திக்குவான். அந்த பஸ் அங்க இப்படி வந்துச்சுன்னு யோசிச்சுட்டு அந்த பஸ்ஸுக்கு மேஜிக் பஸ் அப்படின்னு ஒரு பேர் வைப்போம். அப்புறம் கிறிஸ்டோபர் என்ன பண்ணுவோம்னா அங்க வந்து சின்ன சின்ன வேட்டைகள், அப்புறம் கொஞ்சம் பயிரிடுவான், பழங்களை சாப்பிடுவான், அப்புறம் காய்கறிகள் அவனே விதைச்சு பயிரிட்டு அதையும் சாப்பிடுவான். வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போகும். சோ கிறிஸ்டோபருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா படிக்க புத்தகம், எழுத பேனா, தானே தயாரிச்ச உணவு, ஆழமான தனிமை, முழுமையான சுதந்திரம், கேள்வி பதில் எதுவுமே இல்லாத ஒரு சுவாரஸ்யமான ஒரு காட்டு வாழ்க்கை அவனுக்கு கிடைக்கும். உலகின் முதல் மனிதன் இந்த உலகத்துல எப்படி அனுபவிச்சிருப்பானோ அப்படி ஒரு வாழ்க்கைய கிறிஸ்டோபர் வாழ்வான். படிக்கும் போது நீங்களும் அதை உணர்வீங்க. முக்கியமா அலாஸ்காவின் இரவு நேரம், அது பிரபஞ்சத்துல ஒரு தொலைஞ்சு போன ஒரு உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை ஒன்னு கிடைக்கும். கட்டற்ற சுதந்திரத்தின் முன்னாடி நாமெல்லாம் ஒரு சின்ன துரும்பு அப்படின்னு நம்மள உணர வைக்கும் அந்த புத்தகம். படிக்கும் போது ஒரு வினாடியாவது நாமளும் கிறிஸ்டோபர் கூடவே அலாஸ்காவில அந்த மேஜிக் பஸ்ல இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் நமக்கு கண்டிப்பா வந்துடும். அது ஒரு வகையான ஒரு பேரின்பம்னு வச்சுக்கோங்களேன். விண்ணை மட்டும் சர்க்கரை மலைய தின்று தீர்க்க ஆசைப்படக்கூடிய ஒரு இரும்பு நிலை எப்படி இருக்குமோ அப்படி ஒரு உணர்வு அது. நிச்சயமா படிக்கப்பட வேண்டிய ஒரு புத்தகம் அது. நம்மளால இந்த உலகையும் முழுமையா அனுபவிச்சு தீர்க்கவே முடியாதோ அப்படிங்கிற ஒரு கையர் நிலை கூட வரும். இது போன்ற பல அற்புதமான தருணங்களை உள்ளடக்கிய புத்தகம் தான் அது. சோ இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் கிறிஸ்டோபருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படின்னு. இந்த புத்தகத்தோட முடிவுல என்ன ஆகும் அப்படின்னா அங்க இருந்த ஒரு உருளைக்கிழங்கை சாப்பிட்டு கிறிஸ்டோபர் தூங்குவோம். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா உடல்ல பல தீய மாற்றங்கள் உண்டாகும். அப்புறம் தான் அவனுக்கு தெரிய வரும் தான் சாப்பிட்டது ஒரு விஷ உருளைக்கிழங்கு அப்படின்னு.
இன்னும் கொஞ்ச நேரத்துல செத்து போயிடுவோம் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிடும். அவன் வாழ்க்கையில பல விஷயங்கள் கத்திருப்பான், பல ஆண்டுகள், வருடங்கள், பிரயாணங்கள், அனுபவங்கள், புத்தகங்கள், மனிதர்கள்னு அவனுக்கு அவ்வளவு விஷயங்கள் கிடைச்சிருக்கும். ஆனாலும் அவன் சாக போறோம் அப்படின்னு நினைச்ச அந்த கடைசி அந்த ஒரு வினாடி இருக்கு இல்லையா, அந்த ஒரு வினாடியிலதான் அவனுக்கு ஞானம் கிடைக்கும். அந்த ஞானம் தான் இந்த புத்தகத்தின் மிக முக்கியமான ஒரு மையப்புள்ளி. ஆரம்பத்துல நான் கேட்டனே ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கான விடையும் இதுதான். அது என்ன அப்படின்னா, ஹாப்பினஸ் இஸ் ஒன்லி ரியல் வென் ஷேர்டு. பகிர்தலே மகிழ்ச்சி. பொருளோ பணமோ அன்போ அனுபவமோ எதுவாகினும் பகிரும்போதுதான் மகிழ்ச்சி கிடைக்கும். கிறிஸ்டோபர் மாதிரியே நிஜமான முழுமையான வாழ்க்கையை வாழ்ந்த பல பேர் சொன்னது இதுதான், பகிர்தலே மகிழ்ச்சி, ஷேரிங் இஸ் ஹாப்பினஸ், மத்தவங்களுக்கு கொடுத்துட்டு நாமளும் வாழ்றதுதான் நல்ல வாழ்க்கை. இந்த புத்தகத்தை படிக்கும்போது எனக்கு தோணுனது, தனிமையிலே இனிமே காண முடியுமா அப்படின்னு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய வரிதான். இதனுடைய முடிவு தெரிஞ்சாலும் படிக்கிறதுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமான புத்தகம் தான். நிச்சயமா இந்த புத்தகத்தை படிச்சு பாருங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். உங்கள் நண்பன் நான் ஏகன். நன்றி, வணக்கம்.